ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது கடவுள் அருள் வலைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 9/11/2022, ஐப்பசி மாதம் 23 நாள் புதன்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் கிருத்திகை நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் யாருக்குங்க சந்திராஷ்டமம் என்று பார்த்தால், காலை 7:45 வரை கன்னிராசி நேயர்களுக்கும் அதன் பின்னே துளாராசி நேயர்களுக்கும் இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தின பலந்தனை வழங்குகின்ற கிரகமாக அமையப்பெறுபவர் சூரிய பகவான். துளாராசிதனில் அமையப்பெற்றிருக்கின்றார் இந்த சூரிய பகவான். 12 ராசி நேயர்களுக்கும் எப்பலாபலன்களையெல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய நாளினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிருத்திகை. பொதுவாக முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மிக உகந்த நட்சத்திரமாக இந்நட்சத்திரம் கருதப்படுகின்றது. ஆகையினால் மாலை பொழுதில் முருகன் வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்பான நாள். அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரமும் புதனினுடைய கிழமையும் ஒன்றிணைவது ஒரு சிறப்புங்க. இது வந்து புத சூரிய தொடர்பு. இதற்கு புத ஆதித்ய யோகம் என்று பெயர். புதன் கிரகத்தையும் ஆதித்யன் என்றால் சூரியனையும் தொடர்புபடுத்துகின்ற ஒரு யோகம். இது சூரியன்னா எல்லாத்துலேயும் உயர்ந்த ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்ங்க. தான் எது கிரகத்தோடு சேருகின்றதோ அக்கிரகத்தின் காரகத்துவத்தை உயர்த்தி கொடுக்கும். ஒரு உதாரணத்திற்கு, சூரிய செவ்வாய் சேர்க்கம்னா நிர்வாகத்தில் ஒரு அடி பின்னுவாங்க, பயங்கரமான நிர்வாகிகளாக இருப்பாங்க, நிர்வாகத்திறமை எங்கேயோ இருக்கும். அதுபோல் புதன் புத்திசாலித்தனம், அறிவு கூர்மை, வித்தை இவற்றுக்கெல்லாம் அதிபதி. ஆக வித்தையில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும், கல்வியில் ஒரு பெரிய உயரத்துக்கு வரணும், அறிவார்ந்த செயல்களை சிந்திக்கணும், வித்தையில் பெரிய ஆளாகணும் இப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவாலயம், அந்த சிவாலயத்தில் பரிவார மூர்த்தியாக பரிவார தெய்வங்களில் ஒருவராக பெருமாள் இருப்பார். ஆக சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதியை சென்று இன்றைய தினம் ஒரு நெய்தீபம் ஏற்றி வழிபடுறது மிக மிக சிறப்பானதுங்க. அறிவு மேம்படும், கல்வி மேம்படும், இந்த மாதிரியான அறிவார்ந்த செல்வங்கள் வித்தையெல்லாம் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு இந்த வழிபாட்டின் மூலம் கிடைக்கும் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு. ஆக தாராளமாக இந்த வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது சாலச்சிறந்தது. வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம் வாருங்கள். மேஷம். மேஷ ராசியினரை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு நல்ல அந்யோன்யம் பெருகும். சின்ன சின்னதாக ஈகோ கிளாஷஸ் வரும், ஆனால் பெருசாகாது, பயப்பட வேண்டாம். ஏன்னா அவர் 5 அதிபதி என்பதனால் அந்த வகையில் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு நல்ல அந்யோன்யம் பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாகும். இந்த பெயர் பெறுவது, புகழ் பெறுவதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புகழ் பெயர் இவை அனைத்தும் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, சமூக அந்தஸ்துன்னு சொல்லுவோம். நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக முயற்சி செய்வாங்க, எனக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்கல, அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த சமூக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும், வாடிக்கையாளர்களிடம் நன் மதிப்பினை பெறுகின்ற ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். அந்த முயற்சிகள் கைகூடி வருகின்ற உன்னதமான நாள். தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆக இன்றைய நாளினை பொறுத்தவரையிலும் புதிய முதலீடுகள் கடன் வாங்கி செய்வது மாதிரியான நாள். கொஞ்சம் கடனை வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுங்க. ஆக கடன் வாங்கி முதலீடுகளை செய்வீர்கள். அதேபோல் ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான அமைப்புங்க. ஆக ஆரோக்கிய அமைப்புகளில் மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்துவது மிக மிக அவசியமான ஒன்று. வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுன நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சகல அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை மட்டுமே வழங்கக்கூடிய அதிஉன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள். பிடித்த இடங்களுக்கு பயணங்கள் செல்வது மாதிரியான ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எடுத்த காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளையெல்லாம் அடைவீர்கள். பிடித்த விஷயங்களுக்காக முயற்சி செய்வீங்க, அது கிடைக்குங்க. ஆக இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் ஒரு நல்ல வெற்றியையும் மேன்மையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிஉன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் அல்லாமல் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து சிறு சிறு உதவிகளும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். கடகம். கடக நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பொருளாதாரம் சார்ந்து ஒன்றும் பெருசாக குறையில்லைங்க. ஓரளவு பணப்புழக்கம்,
கையில் இருந்து கொண்டே வருகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்குகின்ற அற்புதமான நாள். இல்லத்து அரசிகளை பொறுத்தவரையிலும் பொருட்சேர்க்கைகள் ஆபரண சேர்க்கைகள்னு குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சேர்த்து வைப்பதற்கான வாங்கி கொள்வதற்கான அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அந்த வகையில் ஒரு நல்ல நாள். ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த புதிய முதலீடுகள் செய்வது மாதிரியான நன்னாளாகவும் இந்நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு அற்புதமான நாள். முயற்சிகள் பல எடுப்பீர்கள். இதில் எனக்கு வாய்ப்பு வேண்டும், அதில் எனக்கு வாய்ப்பு வேண்டும், அந்த விஷயத்தை நான் செய்ய முயற்சிக்கின்றேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். ஆக உங்களுக்கு பிடித்த விஷயங்களுக்காக முயற்சி செய்கிறது, பிடித்த இடங்களுக்கு பயணம் சென்று வருவது, பிடித்த நபர்களை சந்திப்பது, பிடித்த உறவுகளை பார்ப்பதுன்னு பிடித்த விஷயங்களில் ஆர்வங்களை செலுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் இன்றைய நாள் ஒரு பெரிய பணவரவுக்கான அமைப்பு இல்லை என்பதனால் தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது இன்றைய தினம் மிக சிறப்பானது. வாழ்த்துக்கள். கன்னி. கன்னி நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் விரயங்கள் சற்று அதிக அளவு நடைபெறுவது மாதிரியான ஒரு நாளாக இருப்பதனால் வரவுகளும் உண்டு, அதற்கு ஏற்ப விரயங்களும் உண்டு. ஆனால் இங்கே பாருங்கள், பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரயம் அதிகம்ங்க, வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீகத்தை விட்டுட்டு வரவுகள் அதிகங்க, அதாவது விரயத்தை விட. அந்த வகையில் இன்றைய நாள் செலவுகளை சற்று கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்து கொள்ள வேண்டிய நாளாக இந்நாள் அமைகின்றது. குடும்பத்துக்குள்ளாக சிறு சிறு மன குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு மறையும். ஆனால் எல்லை மீறாது கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. பணப்புழக்கம் நன்றாகவே அமையும். திட்டமிட்டு செலவுகளை மேற்கொண்டால் போதுமானது. வாழ்த்துக்கள். துலாம். துலாநேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆரோக்கிய ரீதியாக நல்ல மேன்மைகள் எட்டுகின்ற ஒரு அற்புதமான நாளாகவும், எதிலும் தன் நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்து நல்ல லாபங்களையெல்லாம் ஈட்டி கொடுக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது நண்பர்களே. ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகலத்திலும் நல்ல ஏற்றங்களையும், தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து நல்ல அற்புதமான அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு உன்னதமான நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் அல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் புதிய புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். வாழ்த்துக்கள். விருச்சகம். விருச்சக நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெளி இடங்களுக்கு பயணங்கள் செய்வீர்கள், குறிப்பாக தொழில் நிமித்தமாக. ஒரு சிலர் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் சார்ந்த நிர்வாக செலவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்திலையுமே அலைச்சல்களும் எல்லாவற்றிலும் விரயங்களையும் அதிகரிப்பது மாதிரியான நாள். ஆக நீங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஏதேனும் செலவு செய்வதாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் திட்டங்களை தீட்டி அதன் பிறகு செலவுகளை செய்ய வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு. தனுசு நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தொழில் வேலை வியாபாரம்னு அத்தனை ஜீவன அமைப்புகளிலும் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற, தொழில் சார்ந்த லாபங்களை வழங்குகின்ற லாபகரமான நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பின்னடைவுகள் அனைத்தும் விலகுகின்ற ஒரு அற்புதமான நாள் நண்பர்களே. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் தொழில் சார்ந்த அமைப்புகளிலும் கடன் சார்ந்த அமைப்புகளிலும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் அகற்றப்படுகின்ற ஒரு அதி உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மகரம். மகர நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வேலை வாய்ப்புகள் அது இதுன்னு எல்லாமே ஓகேங்க, நன்றாகவே இருக்கும். ஆனால் அனைத்துமே ஒரு ப்ரெஷரோடு நகரும். பத்தில் சூரியன் இருக்கிறது நல்லது, ஆனால் அவர் அட்டமாதிபதியாக இருப்பது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. அந்த வகையில் இன்றைய தினம் அனைத்தும் நன்றாக இருக்கும், ஆனால் ஒரு மைண்ட் ப்ரெஷரோடு இருப்பீங்க, ஒரு மன உளைச்சலோடு அனைத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதேபோல் அன்பு நண்பர்களே, தொழில் சார்ந்து இன்றைய தினம் பெரிய அகலக்கால் வைத்து விட வேண்டாம், இப்படியெல்லாம் செய்துவிடலாம் அப்படியெல்லாம் செய்துவிடலாம்னு பெரிய பொருளாதார முதலீடுகளை வைத்துவிட்டு அப்புறம் திருத்திறன் முழிக்கிறது வேண்டாங்க. பொருளாதார முதலீடுகளை குறைத்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பம். கும்ப நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற மேன்மையான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. கூட்டுத்தோள் நல்ல மேன்மையுறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் அகழுவது மாதிரியான அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாள். தொலைதூர பயணங்கள் செய்வதற்கு மிக உகந்த நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளில் மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த வேலை மாற்றங்களை வழங்குகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மீனம். மீன நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று.
பொருளாதார ரீதியாக பெரிய முதலீடுகளை போட வேண்டாம். இன்றைய தினம் வருமானத்திற்கான ஒரு பெரிய அமைப்பு இல்லை என்பதனால் சிறு குறு சில்லறை வியாபாரிகள் வணிகர்கள் காலையிலே முதலீடு போட்டு மாலையிலே தன்னுடைய வருமானத்தை கையில் பார்க்கின்ற நண்பர்கள் தயை கூர்ந்து பெரிய முதலீடுகளை இத்தினம் செய்யாமல் இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் தொலைதூர பயணங்களை உங்களுடைய சொந்த முயற்சியில் செய்வதனை மட்டும் தவிர்த்து கொள்வது சிறப்பானது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய நாளினை பொறுத்தவரை கன்னியாராசி நேயர்களுக்கும் அதனை அடுத்ததாக கடகராசி நேயர்களுக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கும் பொருளாதார ரீதியாக வழக்கத்தை விட சற்றே கூடுதலான வரவினை கொடுக்கக்கூடிய அதிஉன்னதமான நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.